நம்மளை குறை சொல்லணுங்கிற நோக்கத்துல ஒருத்தர் நம்ம நடத்தைய பத்தி தவறா பேசும் பொழுது அந்த சூழ்நிலைகள்ல நம்ம மனசுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? திருமணமாகி விவாகரத்தான ஒரு பெண்மணி. அவளுக்கு 3 வயதுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தைய நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படிங்கறதுக்காக கிடைச்ச சிறு சிறு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறா. சில வீடுகள்ல 10 பாத்திரம் தேய்க்கிறது, சமையல் பண்ணி கொடுக்கறது, சில நேரங்கள்ல பூக்கள் கட்டி வியாபாரம் செய்யறதுன்னு அவளுடைய வாழ்க்கை மெல்லமா நகர ஆரம்பிக்குது. அவளுடைய தனிமையை கண்டு சில ஆண்களுடைய பார்வை அவ மேல விழ ஆரம்பிக்குது. அவளை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய பார்வை தவறாக இருந்தாலும் அவளுடைய சிந்தனைகள் எல்லாமே அவ குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும்ங்கிறது தான். ஆனா சுத்தி இருக்க ஒரு சிலர் அவளை பத்தி தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவுல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பலர் அவளுடைய நடத்தைய பத்தியும் தவறா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள் அவளை பத்தி தவறா பேசறத நினைச்சு அவ ரொம்பவே மனம் உடைஞ்சு போறா. அவ செய்யற வேலைகள்லயும் நிதானம் இல்லாம பிறர் பேசுற பேச்சுக்கள் மட்டுமே அவ மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. நாளடைவுல சுத்தி இருக்கவங்க பேசுற தவறான விமர்சனங்களால அவ மனக்குழப்பத்துக்கும் ஆளாகிறா. இத பத்தி தன்னுடைய தோழி கிட்ட ரொம்பவும் மனம் வருந்து பேச ஆரம்பிக்கிறா. உடனே அவளுடைய தோழி பக்கத்து ஊர்ல ஒரு துறவி இருக்கிறதாகவும் அவரை போய் பார்த்தா இவளுடைய மனக்குழப்பங்கள் தீரும் அப்படின்னும் அந்த பெண்மணிக்கு ஒரு யோசனையும் சொல்றா. இத கேட்டதும் அந்த பெண்மணி மறுநாளே அந்த துறவிய பாக்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போறா. அங்க போய் பார்த்தா அந்த துறவிய பாக்கிறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில அந்த துறவிய பார்த்து தன்னுடைய குறைகளை எப்படி சொல்றதுன்னு தயங்கினபடியே ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா. நீண்ட நேரமா அந்த துறவியும் இந்த பெண்மணிய கவனிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல துறவிய பார்க்க வந்த மக்கள் எல்லாரும் அங்கிருந்து களைஞ்சு போன பிறப்பாடு அந்த துறவி அந்த பெண்மணிய கூப்பிட்டு உன்னுடைய பிரச்சனை என்னன்னு கேக்குறாரு. அந்த பெண்மணியும் ரொம்ப தயங்கினபடியே தான் விவாகரத்தான ஒரு பெண்மணியும் தனக்கு 3 வயதுல ஒரு பெண் குழந்தை இருக்கணும், அவளுடைய தனிமையை கண்டு சில ஆண்களுடைய தவறான பார்வையால ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தன்னுடைய நடத்தைய பத்தி தவறா பேசுறதாகவும் சொல்றா. அதனால தான் பெரிய மனக்குழப்பத்துல இருக்கிறதாகவும் அந்த சூழ்நிலைகளை எப்படி சரியா கையாளணும் அப்படிங்கறதையும் அந்த துறவி கிட்ட சொல்லி அதற்கான தீர்வையும் கேக்குறா. அந்த நேரம் பார்த்து ஒரு நடுத்தரமான பெண்மணி காய்கறிகளை வித்தபடியே அந்த பாதைய கடந்து போறா. துறவியோட பார்வை அந்த பெண்மணி மேல விழுது. உடனே காய்கறிகளை விற்க அந்த பெண்மணிய கூப்பிடுறாரு. அவளும் ரொம்ப மரியாதையா அந்த காய்கறி கூடையோட அந்த துறவி கிட்ட வந்து ஐயா உங்களுக்கு காய்கறிகள் எதுவும் வேணுமா அப்படின்னு கேக்குறா. அந்த துறவியும் அந்த பெண்மணிய பார்த்து அம்மா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் இன்னைக்கு தோட்டத்துல இருந்து புதுசா பறிச்சதா இல்ல பழைய காய்கறிகளை கொண்டு வரியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே காய்கறிகளை விக்கிற அந்த பெண்மணியும் தன்னுடைய கூலையில இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்து அந்த துறவி கிட்ட காட்டுறா. ஐயா என்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே என்னோட தோட்டத்துல இருந்து இப்பதான் பறிச்சு என் கூடையில வச்சு கொண்டு வரேன். இந்த காய்கறிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பச்சை பசேர்னு இருக்க பாருங்க அப்படின்னு காட்டுறா. ஆனா அந்த துறவியோ அந்த காய்கறிகளை பார்த்து இதெல்லாம் புதுசா பறிச்ச காய்கறிகள் மாதிரியே தெரியலையே, உன் கூடையில இருக்க எல்லா காய்கறிகளும் அழுகுன நிலையில இருக்கு, இத போய் தோட்டத்துல பறிச்ச காய்கறிகள்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. துறவியோட அந்த பேச்ச கேட்டதும் காய்கறி வியாபாரம் செய்யற அந்த பெண்ணுக்கு ஒரு பக்கம் கோபம் ஏற்பட்டாலும் துறவி கிட்ட அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாம ஐயா காய்கறிகளை நல்லா பாருங்க, இந்த காய்கறிகள் எல்லாமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடிதான் என்னோட தோட்டத்துல இருந்து பறிச்சது, இது எல்லாமே இயற்கையான முறையில விளைஞ்ச காய்கறிகள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தா திரும்பவும் இந்த காய்கறிகளை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி தன் கூட இருந்த எல்லா காய்கறிகளும் எடுத்து வெளியில வைக்கிறா. அப்பவும் அந்த துறவி காய்கறிகளை பார்த்துட்டு இல்ல இல்ல இது எல்லாமே வீணா போன காய்கறிகள், இந்த காய்கறிகளை பார்த்தா இயற்கையான முறையில விளைஞ்ச மாதிரியும் தெரியல புதுசு போலவும் தெரியல, இது எல்லாம் தரமான காய்கறிகளும் இல்ல அப்படின்னு துறவி சொன்னதை கேட்டதும் காய்கறி வியாபாரம் செய்யற அந்த பெண்ணுக்கு கடுமையான கோபம் ஏற்படுது. அவளுடைய கோபத்தை முழுமையா அந்த துறவி கிட்ட காட்ட முடியலன்னாலும் அந்த துறவிய பார்த்து சொல்றா, ஐயா இது எல்லாம் என்னோட தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள், இந்த காய்கறிகள் எல்லாமே இயற்கையான முறையில விளைஞ்சதுன்னு எனக்கு தெரியும், என்னுடைய காய்கறிகளுடைய தரம் என்னங்கறதும் எனக்கு தெரியும், நீங்க என்னதான் பெரிய ஞானியா இருந்தாலும் என்னுடைய காய்கறிகளை பத்தி தவறா விமர்சனம் செய்யறத நான் ஏத்துக்கணுங்கிற கட்டாயமும் இல்ல, உங்களுடைய பார்வைக்கு என்னுடைய காய்கறிகள் தரமற்றதா தெரியறதால தரமான என்னுடைய காய்கறிகள் தரமற்று போகாது, பாக்குறவங்க பார்வையில தான் தவறு இருக்கே தவிர என்னுடைய காய்கறிகள்ல எந்த தவறும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அத மத்தவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முற்படுறா. அந்த காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணியோட பேச்ச கேட்டதும் உன்னுடைய மன பக்குவத்தை கண்டு நான் நெகிழ்ச்சி அடையறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் காய்கறி வியாபாரம் செய்யற அந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இது எல்லாத்தையும் ஒரு மணி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க
விவாகரத்தான அந்த பெண்மணிக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த துறவி தன்கிட்ட மனக்குழப்பம்னு வந்த பெண்மணிய பார்த்து சொல்றாரு, பெண்ணே இங்க நடந்த சம்பவத்தை பாத்திருப்ப, காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி கொண்டு வந்த எல்லா காய்கறிகளுமே ரொம்ப நேர்த்தியான முறையில விளைந்த காய்கறிகள், அதுவும் இயற்கையான முறையில விளைவிக்கப்பட்ட புதிய காய்கறிகள். அந்த காய்கறிகளுடைய தரம் என்னங்கிறது அந்த காய்கறிகளை கொண்டு வந்த பெண்மணிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த காய்கறிகள் தரமற்றதுன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த பெண்மணி, நான் ஒரு ஞானியா இருந்தாலும் என்னுடைய பேச்சுகளை பொருட்படுத்தல, அதுக்கு காரணம் அந்த காய்கறிகள் மேல அந்த பெண்மணிக்கு இருந்த நம்பிக்கை. இது போலதான் உன்னுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கவங்க உன்னை பத்தியோ உன்னுடைய நடத்தைய பத்தியோ அவதூற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அது எதுவுமே உண்மையாகாது. உன்னுடைய தரம் என்னங்கிறது உனக்கு தெரியும். உண்மையில அசைக்க முடியாத அளவுக்கு நீயே நம்பிக்கைய வைக்கணும். அந்த நம்பிக்கை உன் மனசுக்கு புரியும் பொழுது சுத்தி இருக்கவங்க பேச்சுக்கள் எதுவுமே உன் மனச காயப்படுத்தவே முடியாது. பிறர் பேசக்கூடிய அனாவசிய பேச்ச உன் மனசுக்குள்ள கொண்டு போகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உன்னை பத்தி தவறா ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அது அவங்க பார்வையில இருக்கக்கூடிய தவறு தானே தவிர உண்மையில எந்த தவறும் இல்ல அப்படிங்கறத முதல்ல நீ நம்பணும். பிறருடைய தவறான பார்வைக்கு நீ பொறுப்பேத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல பிறர் பேசுற பேச்ச நினைச்சு உன்னுடைய நிம்மதியான இந்த வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கணுமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. துறவி சொன்ன இந்த விஷயங்களை முழுமையா கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்மணிக்குள்ள ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம் போய் ஒரு தெளிவான நம்பிக்கையான மன தைரியமும் பிறக்குது. அப்பதான் அந்த காய்கறி வியாபாரம் செய்யற பெண்ணுக்கு துறவி தன்னுடைய காய்கறிகளை பார்த்து ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கறதுக்கான பதிலும் தெரியுது. இதையடுத்து காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி துறவி கிட்ட தான் அப்படி கடுமையா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து புறப்படுறா. மனக்குழப்பத்தோட பிரச்சனைன்னு வந்த அந்த பெண்மணியும் தன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் தெளிவான சிந்தனைகளோட அந்த இடத்துல இருந்து துறவிக்கு நன்றிகள் சொல்லிட்டு புறப்படுறா. இந்த கதையில வந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள் மாதிரி இல்லைனாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகலாம். கண்டிப்பா நம்மளை பத்தி தவறான விஷயங்களை சிலர் நம்ம காதுபடவே பேசலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்களுடைய பேச்சுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. உங்களுடைய தரம் என்னங்கிறது உங்களுக்கும் உங்க மனசுக்கும் தெரிஞ்சாலே போதும். நம்மளை பத்தி தவறா பேசுறவங்களுக்கு நம்மளை நிரூபிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளுடைய முழு வாழ்க்கையுமே நிம்மதி இல்லாத வாழ்க்கையா தான் அமையும். எந்த ஒரு சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, நம்மளை பத்தி யார் என்ன மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சாலும் சரி, நம்ம மனசுக்கு நாம யாருங்கிறது தெரிஞ்சா மட்டும் போதும். நம்ம மனசு நேர்மையாகவும் தெளிவாகவும் இருந்தாலே பிறரது வீண் விமர்சனங்கள் நம்ம மனச ஒருபொழுதும் பாதிக்கவே செய்யாது. இந்த கதை பெண்களுக்கு மட்டும் இல்ல, சில ஆண்களுக்கும் பொருந்தும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்க மேல பொறாமை கொண்ட சிலர் உங்களை பத்தின தேவையில்லாத வீண் விமர்சனங்களை பரப்பக்கூடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த நபர் மீது கோபப்பட்டு நீ எப்படி என்ன பத்தி இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு போவோம். அந்த மாதிரி பண்றதால நம்மளுடைய மன நிம்மதியும் சந்தோஷமும் தான் கெட்டு போகும். இன்னும் சரியா சொல்லணும்னா நம்மள கோபப்படுத்துறவங்களுடைய டார்கெட்டே நாம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க கூடாதுங்கிறது தான். அதனால அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம கோபப்பட்டு விடுற வார்த்தைகளால நம்மளுடைய ஒரிஜினாலிட்டிய இழக்க கூடும். அது மட்டும் இல்லாம நம்மள கோபப்படுத்துறவங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறிடும். மத்தவங்களுக்காக மத்தவங்க செய்யற தவறுகளுக்காக நம்ம நிம்மதியையும் சந்தோஷங்களையும் இழக்கணுமா என்ன? ஒருத்தர் மேல நமக்கு தீர்க்க முடியாத கோபம் ஏற்பட்டா அத வார்த்தைகளால கொட்டி தீர்த்திட கூடாது. நம்மள வெறுப்பேத்தி சந்தோஷப்படுறவங்கள பதிலுக்கு நாம வெறுப்பேத்தனும்னா அவங்க முன்னாடி நாம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அந்த சந்தோஷமான வாழ்க்கைய வெற்றி மூலியமா அடையணும். இனியும் உங்களை பத்தி யார் என்ன விதமான அவதூறு பேச்சுகளை பேசினாலும் உங்க மனசுக்கு நீங்க நேர்மையாகவும் தெளிவாகவும் இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கை எப்போதும் போல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.